அன்பார்ந்த மாணவ மாணவியர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது 12ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் 3வது அலகு காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் என்ற பாடத்தில் காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்ட சுற்றின் மீது செயல்படும் திருப்பு விசைக்கான கோவை. ஒரு சீரான காந்தப்புலத்தில் மின்னோட்டம் செல்லக்கூடிய ஒரு செவ்வக வடிவ கம்பிச்சுருள் சீரான காந்தப்புலத்தில் உள்ள போது அந்த செவ்வக கம்பிச்சுருளுடைய 4 பக்கங்களிலும் மின்னோட்டமானது பாய்ந்து செல்கிறது. படத்தில் உள்ளபடி NS என்பது 2 காந்த துருவங்கள், அதற்கு நடுவில் இருக்கக்கூடிய காந்தப்புலம் சீரான காந்தப்புலம், அங்கு இருக்கக்கூடிய காந்த விசை கோடுகள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கிறது. இது வந்து சீரான காந்தப்புலம், அதை நாம் B என்று எடுத்துக்கொள்கிறோம். சீரான காந்தப்புலத்தில் PQRS என்ற செவ்வக வடிவ கம்பிச்சுருள் உள்ளது. இந்த கம்பிச்சுருள் வழியாக I என்ற மின்னோட்டம் P இலிருந்து Q R S P என்ற திசையில் மின்னோட்டமானது பாய்கிறது. N cap என்பது PQRS என்ற செவ்வகத்துடைய பரப்பிற்கு எப்பொழுதும் செங்குத்தாக இருக்கக்கூடிய ஒரு அலகு வெக்டார், அது வந்து N cap. சீரான காந்தப்புலமானது எப்பொழுதும் I cap என்ற வெக்டாருடைய திசையில் உள்ளது. J cap என்ற வெக்டார் படத்தின் தளத்திற்கு செங்குத்தாக உள்நோக்கி உள்ளது. K cap என்ற வெக்டார் காந்தப்புலத்திற்கு எப்பொழுதும் செங்குத்தாக மேல் நோக்கி உள்ளது. சீரான காந்தப்புலத்தில் மின்னோட்டம் செல்லக்கூடிய இந்த செவ்வக கம்பிச்சுருள் உள்ளபோது செவ்வகத்தினுடைய 4 பக்கங்களிலும் காந்தப்புலத்தினால் ஒரு விசையானது உருவாகிறது. இந்த விசைக்கான சமன்பாடுகளை நாம் இப்போது பெற இருக்கிறோம். முதல் நிகழ்வாக ஓரலகு வெக்டார் N cap காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக உள்ள நிலையில், அதாவது காந்தப்புலமானது B என்ற காந்தப்புலமானது I cap என்ற வெக்டாருடைய திசையில் உள்ளது, செவ்வக கம்பிச்சுருளுடைய தளமானது காந்தப்புலத்துக்கு இணையாக உள்ள பொழுது N cap என்ற வெக்டார் காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக உள்ளது. இப்பொழுது பக்கங்களின் மீது செயல்படக்கூடிய விசைகளை கண்டுபிடிக்க இருக்கிறோம். செவ்வகத்தினுடைய நீளம் A என்றும் செவ்வகத்தினுடைய அகலம் B என்றும் எடுத்துக்கொள்கிறோம். முதல் பக்கமாக PQ பகுதியின் மீது செயல்படக்கூடிய விசை, மின்னோட்டமானது P இலிருந்து Q க்கு செல்கிறது. PQ பகுதியின் மீது செயல்படக்கூடிய விசை, PQ பகுதிக்கு L vector equal to minus AJ cap, அதாவது PQ னுடைய நீளம் A, PQ னுடைய திசை P இலிருந்து மின்னோட்டம் Q க்கு செல்லும் பொழுது அதனுடைய திசை வந்து மைனஸ் ஜே கேப். ஆக எல் வெக்டாரை மைனஸ் ஏ ஜே கேப் என்றும் காந்தப்புலத்தை பி வெக்டார் ஈக்குவல் டு பி ஐ கேப் என்றும் எடுக்கிறோம். ஏனெனில் சீரான காந்தப்புலமானது எப்பொழுதுமே ஐ கேப் என்ற திசையில் இருக்கிறது. இப்பொழுது பி கியூ என்ற செவ்வகத்தினுடைய பக்கத்தில் செயல்படக்கூடிய விசை வெக்டார் எஃப் பி கியூ ஈக்குவல் டு ஐஎல் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏற்கனவே இருந்த மதிப்புகளை இதில் நாம் பிரதியிடும் பொழுது மைனஸ் ஐ ஏ பி ஜே கேப் கிராஸ் ஐ கேப் ஈக்குவல் டு ஐ ஏ பி கே கேப். இங்கு ஓரலகு வெக்டார் தளத்திற்கு செங்குத்து, அதாவது என் கேப் ஆனது கே கேப்பின் திசையில் செயல்படுகிறது. இந்த சமன்பாட்டில் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும், அந்த அடைப்புக்குறிக்குள் இருக்கக்கூடிய ஜே கிராஸ் ஐ, இது வந்து ஒரு குறுக்கு பெருக்கல். ஜே கிராஸ் ஐனுடைய பெருக்குத்தொகை மைனஸ் கே கேப். ஏற்கனவே சமன்பாட்டில் மைனஸ் உள்ளதால் ஐ ஏ பி கே கேப் என்ற சமன்பாடு நமக்கு கிடைக்கிறது. இரண்டாவதாக செவ்வகத்தினுடைய கியூஆர் என்ற பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த கியூஆர் என்ற பக்கத்தில் மின்னோட்டமானது கியூவிலிருந்து ஆரை நோக்கி செல்கிறது. இந்த பக்கத்தின் மீது செயல்படக்கூடிய விசை கண்டுபிடிப்பதற்கு எல் வெக்டார் ஈக்குவல் டு பி ஐ கேப் மற்றும் காந்தப்புலம் பி வெக்டார் ஈக்குவல் டு பி ஐ கேப். இங்கே எல் வெக்டார் ஈக்குவல் டு பி ஐ கேப் என்று குறிப்பிடப்படும் காரணம் கியூஆர் பக்கத்துடைய நீளம் ஸ்மால் பி
இது வந்து I capனுடைய திசையில் இருக்கிறது எனவே QR பக்கத்தின் மீது செயல்படக்கூடிய விசை FQR vector equal to IL vector cross B vector equal to I small b capital B into I cross I equal to 0 vector. இங்கே 0 vector கிடைப்பதற்கான காரணம் I cross I னுடைய பெருக்குத்தொகை சுழி. அடுத்தது மூன்றாவது பக்கம் RS பகுதியின் மீது செயல்படக்கூடிய விசை L vector equal to AJ cap. காந்தப்புலம் B vector equal to BI cap. RS பக்கத்தின் மீது செயல்படக்கூடிய விசை vector F RS equal to IL vector cross B vector equal to I small a into capital B I cap cross J cap equal to minus I small a capital B K cap. இங்கு ஓரலகு வெக்டார் தலத்திற்கு செங்குத்தாக இருக்கிறது அதாவது மைனஸ் கே கேப்பின் திசையில் செயல்படுகிறது இந்த சமன்பாட்டில் அடைப்புக்குறிக்குள் உள்ள ஜே கேப் கிராஸ் ஐ கேப் உடைய பெருக்குத்தொகை மைனஸ் கே கேப் அடுத்தது நான்காவது பக்கம் அதாவது எஸ்பி எஸ்பி என்ற செவ்வகத்துடைய நான்காவது பக்கத்தில் செயல்படக்கூடிய விசை கண்டுபிடிப்பதற்கு எல் வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் பி ஐ கேப் மற்றும் காந்தப்புலம் பி வெக்டார் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஐ கேப் இந்த மதிப்புகளை சமன்பாட்டில் பிரதியிட எஃப் எஸ்பி வெக்டார் ஈக்குவல் டு ஐஎல் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஐ ஸ்மால் பி இன்ட்டு கேபிட்டல் பி ஐ கேப் கிராஸ் ஐ கேப் ஈக்குவல் டு ஜீரோ வெக்டார் செவ்வக சுற்றின் மீது செயல்படக்கூடிய நிகர விசை அதாவது நான்கு பக்கங்களிலும் செயல்படக்கூடிய விசையினுடைய நிகர விசை கண்டுபிடிப்பதற்கு எஃப் நிகர விசை வெக்டார் ஈக்குவல் டு நான்கு பக்கங்களில் உள்ள விசைகளுடைய வெக்டார் கூடுதலை கண்டுபிடிக்க வேண்டும் ஸோ எஃப் நிகர வெக்டார் ஈக்குவல் டு எஃப் பிக்யூ வெக்டார் ப்ளஸ் எஃப் கியூஆர் வெக்டார் ப்ளஸ் எஃப் ஆர்எஸ் வெக்டார் ப்ளஸ் எஃப் எஸ்பி வெக்டார் நான்கு விசைகளுடைய மதிப்புகளை இங்கு பிரதியிட நிகர விசை ஈக்குவல் டு ஐ ஏ பி கே கேப் ப்ளஸ் சுழி வெக்டார் மைனஸ் ஐ ஏ பி கே கேப் ப்ளஸ் சுழி வெக்டார் எனவே நிகர விசை ஈக்குவல் டு சுழி வெக்டார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் மின்னோட்டம் பாயக்கூடிய செவ்வக வடிவ கம்பிச்சுருள் சீரான காந்தப்புலத்தில் உள்ள போது அதன் மீது செயல்படக்கூடிய நிகர விசை சுழி ஆனால் நிகர விசைதான் சுழியே தவிர நிகர திருப்பு விசை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நிகர திருப்பு விசை கண்டுபிடிப்பதற்கு திருப்பு விசைக்கான சமன்பாடு நாம் தெரிந்திருக்க வேண்டும் அதாவது திருப்பு விசை டவு வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார் இங்கே நாம் வந்து குறுக்கு பெருக்களை வந்து பயன்படுத்துகிறோம் எனவே நிகர திருப்பு விசை டவு வெக்டார் ஈக்குவல் டு சிக்மா ஐஸ் ஈக்குவல் டு 1 to 4 டவு ஐ வெக்டார் ஈக்குவல் டு சிக்மா ஐஸ் ஈக்குவல் டு 1 to 4 ஆர் ஐ வெக்டார் கிராஸ் எஃப் ஐ வெக்டார் ஈக்குவல் டு பி பை 2 ஐ ஏபி ப்ளஸ் 0 ப்ளஸ் பி பை 2 ஐ ஏபி ப்ளஸ் 0 இன்ட்டு ஜே கேப் எனவே நிகர திருப்பு விசை ஈக்குவல் டு ஸ்மால் ஏ இன்ட்டு ஸ்மால் பி ஐ கேபிட்டல் பி ஜே கேப் இந்த சமன்பாட்டில் ஸ்மால் ஏ இன்ட்டு ஸ்மால் பி இன் பெருக்குத்தொகை ஏற்கனவே கூறியபடி பிக்யூஆர்எஸ் என்ற செவ்வக கம்பிச்சுருளின் நீளம் ஏ அகலம் பி எனவே ஸ்மால் ஏ இன்ட்டு ஸ்மால் பி இதனுடைய பெருக்குத்தொகை அந்த செவ்வக கம்பிச்சுருளின் பரப்பளவிற்கு சமம் எனவே ஸ்மால் ஏ இன்ட்டு ஸ்மால் பியின் பெருக்குத்தொகையை செவ்வகத்தின் பரப்பளவு கேபிட்டல் ஏ என எடுத்துக்கொள்ளலாம் மின்னோட்டம் பாயக்கூடிய செவ்வக கம்பிச்சுருளின் மீது செயல்படக்கூடிய நிகர திருப்பு விசை ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி ஐ
into j cap. இரண்டாவது நிகழ்வு ஓரலகு வெக்டார் n cap காந்தப்புலத்துடன் தீட்டா கோணத்தில் உள்ள நிலையில் அதாவது n cap என்பது ஏற்கனவே கூறியபடி PQRS என்ற செவ்வகத்தினுடைய பரப்பிற்கு எப்பொழுதும் செங்குத்தாக இருக்கக்கூடிய ஒரு அலகு வெக்டார் வந்து n cap. படத்தில் உள்ளபடி பார்க்கும் பொழுது PQRS என்ற செவ்வக வடிவ கம்பிச்சுருள் காந்தப்புலத்திற்கு இணையாக இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட கோண அளவு சாய்ந்த நிலையில் உள்ளது. எனவே செவ்வகத்துடைய பரப்பிற்கு செங்குத்தாக உள்ள அலகு வெக்டார் n cap காந்தப்புலத்தோடு தீட்டா என்ற கோணத்தை ஏற்படுத்துகிறது. இந்த நிலையில் PQRS என்ற செவ்வகத்தினுடைய நான்கு பக்கங்களிலும் செயல்படக்கூடிய விசைகுல மதிப்பை நாம் கண்டுபிடிக்கலாம். நினைவில் கொள்க, PQRS என்ற செவ்வகத்தினுடைய நான்கு பக்கங்களிலும் I என்ற மின்னோட்டம் P இலிருந்து U, R, S, P என்ற திசையில் செல்கிறது. PQ பகுதியின் மீது செயல்படக்கூடிய விசை. இப்போ முதலில் நான் PQ என்ற பக்கத்தை எடுத்துக்கொள்கிறோம். PQ என்பது செவ்வகத்தினுடைய நீளம். இதை நாம் A என்று குறிப்பிடுகிறோம். ஏற்கனவே சொன்னபடி செவ்வகத்துடைய நீளம் வந்து ஸ்மால் ஏ. L வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஜே கேப். மற்றும் காந்தப்புலம் B வெக்டார் ஈக்குவல் டு B இன்டு I கேப். எனவே PQ என்ற பக்கத்தின் மீது செயல்படக்கூடிய விசை FPQ வெக்டார் ஈக்குவல் டு IL வெக்டார் கிராஸ் B வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஐ ஏ பி ஜே கேப் கிராஸ் ஐ கேப் ஈக்குவல் டு ஐ ஏ பி கே கேப். அலகு வெக்டார்களில் குறுக்கு பெருக்கல் மாணவர்களுக்கு நன்றாக நினைவில் இருக்க வேண்டும். இந்த சமன்பாட்டில் அடைப்புக்குறிக்குள் உள்ள ஜே கேப் கிராஸ் ஐ கேப் உடைய பெருக்கு தொகை மைனஸ் கே கேப். ஏற்கனவே அங்கு மைனஸ் உள்ளதால் நமக்கு கிடைக்கக்கூடிய சமன்பாடு ஐ ஏ பி கே கேப் இங்கு ஓரலகு வெக்டார் தளத்திற்கு செங்குத்தாக உள்ளது. அதாவது என் கேப் ஆனது கே கேப்பின் திசையில் செயல்படுகிறது. செவ்வகத்தினுடைய அடுத்த பக்கம் கியூஆர் என்ற பகுதியின் மீது செயல்படக்கூடிய விசை. முதலில் எல் வெக்டாரை கண்டுபிடித்து அதன் பின் எல் வெக்டாரை பயன்படுத்தி விசையை நாம் கண்டுபிடிக்க முடியும். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ளபடி எல் வெக்டார் என்பது B cos pi by 2 minus theta into I cap minus B sin pi by 2 minus theta k cap என்பதற்கு சமம். வெக்டார்களில் கிடைத்தள கூறு செங்குத்து கூறு கண்டுபிடிக்கக்கூடிய முறையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் காந்தப்புலம் B வெக்டார் ஈக்குவல் டு B இன்டு I cap. QR என்ற பக்கத்தின் மீது செயல்படக்கூடிய விசை FQR வெக்டார் ஈக்குவல் டு IL வெக்டார் கிராஸ் B வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஐ ஸ்மால் பி இன்ட்டு கேபிட்டல் பி சைன் பை பை டூ மைனஸ் தீட்டா இன்ட்டு ஜே கேப். காந்தப்புல வெக்டாரை IL வெக்டாரோடு பெருக்கும் பொழுது ஐ கிராஸ் ஐ என்று வரும் பொழுது ஐ கிராஸ் ஐனுடைய மதிப்பு வந்து சுழி. எனவே இறுதியாக நமக்கு கிடைக்கக்கூடிய விசை எஃப் கியூஆர் வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஐ ஸ்மால் பி இன்ட்டு கேபிட்டல் பி காஸ் தீட்டா இன்ட்டு ஜே கேப். நினைவில் கொள்க, சைன் பை பை டூ மைனஸ் தீட்டாவை காஸ் தீட்டா என்று குறிப்பிடலாம். அடுத்து செவ்வகத்துடைய மூன்றாவது பகுதி ஆர்எஸ் பகுதியின் மீது செயல்படக்கூடிய விசை. வழக்கம் போல எல் வெக்டார் ஈக்குவல் டு ஏ ஜே கேப் மற்றும் பி வெக்டார் ஈக்குவல் டு பி ஐ கேப். எனவே ஆர்எஸ் பகுதியின் மீது செயல்படக்கூடிய விசை எஃப் ஆர்எஸ் வெக்டார் ஈக்குவல் டு IL cross B vector equal to I small a into capital B into J cap cross I cap equal to minus I A B K cap. இங்கு ஓரலகு வெக்டார் தளத்திற்கு செங்குத்து அதாவது மைனஸ் கே வெக்டார் திசையில் செயல்படுகிறது. செவ்வகத்துடைய நான்காவது பக்கம் SP. இந்த நான்காவது பக்கத்தின் மீது செயல்படக்கூடிய விசை இங்கே படத்தில் குறிப்பிட்டுள்ளபடி இந்த நான்காவது பக்கத்தினுடைய கிடைத்தள கூறு செங்குத்து கூறு படத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது எஸ்பி இன்னுடைய கிடைத்தள கூறு ஈக்குவல் டு மைனஸ் பி காஸ் பை பை டூ மைனஸ் தீட்டா. எஸ்பி வெக்டாரின் செங்குத்து கூறு பி சைன் பை பை டூ மைனஸ் தீட்டா. எனவே எஸ்பி பகுதியின் மீது செயல்படக்கூடிய விசை கண்டுபிடிப்பதற்கு எல் வெக்டாரை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ எல் வெக்டார் ஈக்குவல் டு
minus b cos pi by 2 minus theta into I cap plus b sin pi by 2 minus theta into k cap. வழக்கம் போல காந்தப்புலம் b vector equal to b into I cap. எனவே SP பகுதியின் மீது செயல்படக்கூடிய விசை FSP equal to IL vector cross B vector equal to I small b into capital B sin pi by 2 minus theta into j cap. Sin pi by 2 minus theta என்பதை cos theta என்று மாற்றி எழுதும் பொழுது FSP equal to I small b into capital B cos theta into j cap. நான்கு பக்கங்களில் மீதும் செயல்படக்கூடிய விசைகளை கண்டுபிடித்த பின் செவ்வக சுற்றின் மீது செயல்படக்கூடிய நிகர விசையை முதலில் கண்டுபிடிக்கின்றோம். நிகர விசை வெக்டார் ஈக்குவல் டு வெக்டார் FPQ பிளஸ் வெக்டார் FQR பிளஸ் வெக்டார் FRS பிளஸ் வெக்டார் FSP. எனவே நிகர விசை ஈக்குவல் டு I ஸ்மால் ஏ கேபிட்டல் பி கே கேப் மைனஸ் I small b capital B cos theta j cap minus I small a capital B k cap plus I small b capital B cos theta j cap. நமக்கு கிடைக்கக்கூடிய சமன்பாடு நிகர விசை ஈக்குவல் டு சுழி. எனவே செவ்வக சுற்றின் மீது செயல்படும் நிகர விசை சுழியாகும். இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், செவ்வகத்தினுடைய நான்கு பக்கங்களிலும் செயல்படக்கூடிய விசைகளுடைய மதிப்புகளை நாம் கண்டுபிடித்த பின் விசைகளுடைய மதிப்புகளை நாம் பார்க்கும் பொழுது செவ்வகத்தினுடைய எதிர் எதிர் பக்கங்களில் செயல்படக்கூடிய விசைகள் சமமாகவும் எதிராகவும் இருக்கும் பொழுது அவை ஒன்றை ஒன்று சமன் செய்கின்றன. ஆனால் இந்த விசைகள் ஒரே நேர்கோட்டில் அமைந்தால்தான் ஒன்றை ஒன்று சமன் செய்ய முடியும். ஒன்று கொண்டு இணையாகவும் எதிராகவும் இருந்தால் அவை ஒன்றை ஒன்று சமன் செய்ய முடியாது. அந்த விசைகள் ஒன்று சேர்ந்து ஒரு திருப்பு விசையை உருவாக்கும். PQRS என்ற கம்பி சுருள் மீது செயல்படக்கூடிய திருப்பு விசையை கண்டுபிடிப்பதற்கு இந்த படத்தை உற்று கவனிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும். நிகர திருப்பு விசை கண்டுபிடிப்பதற்கு நாம் விசை செயல்படக்கூடிய தொலைவையும் விசையையும் குறுக்கு பெருக்கல் செய்ய வேண்டும். அதாவது டவு வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். தற்பொழுது உள்ள இந்த படத்தின்படி ஓஏ என்ற வெக்டாரையும் ஓசி என்ற வெக்டாரையும் நாம் முதலில் காண வேண்டும். ஓஏ என்ற வெக்டார் எஃப்பிக்யூ என்ற விசை செயல்படக்கூடிய தொலைவையும் ஓசி வெக்டார் FRS ஓவிலிருந்து உள்ள தொலைவையும் குறிப்பிடுகிறது. ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு பி பை டூ காஸ் பை பை டூ மைனஸ் தீட்டா இன்டு மைனஸ் ஐ கேப் பிளஸ் பி பை டூ சைன் பை பை டூ மைனஸ் தீட்டா இன்டு கே கேப். எனவே ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு பி பை டூ இன்டு மைனஸ் சைன் தீட்டா ஐ கேப் பிளஸ் காஸ் தீட்டா கே கேப்புக்கு சமம். இரண்டாவது விசையினுடைய தொலைவு ஓசி வெக்டார் ஈக்குவல் டு b by 2 cos pi by 2 minus theta into I cap plus b by 2 sin pi by 2 minus theta into minus k cap equal to b by 2 into sin theta I cap minus cos theta k cap. இங்கு cos pi by 2 minus theta என்பதை sin theta எனவும் sin pi by 2 minus theta என்பதை cos theta எனவும் நாம் பயன்படுத்தி உள்ளோம். இப்பொழுது இந்த தொலைவுகளை பயன்படுத்தி நாம் நிகர விசையை கண்டுபிடிக்க வேண்டும். ஓஏ வெக்டார் கிராஸ் எஃப்பிக்யூ வெக்டார் ஈக்குவல் டு பி பை டூ இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டா ஐ கேப் பிளஸ் காஸ் தீட்டா கே கேப் இன்ட்டு ஐ ஸ்மால் ஏ பி கே கேப். இதனுடைய குறுக்கு பெருக்கல் தொகை ஈக்குவல் டு ஆஃப் ஐ ஸ்மால் ஏ ஸ்மால் பி கேபிட்டல் பி சைன் தீட்டா இன்ட்டு ஜே கேப். ஆர்எஸ் பக்கத்தின் மீது செயல்படக்கூடிய திருப்பு விசை ஓசி வெக்டார் கிராஸ் எஃப் ஆர்எஸ் வெக்டார் ஈக்குவல் டு பி பை டூ இன்ட்டு சைன் தீட்டா ஐ கேப் மைனஸ் காஸ் தீட்டா கே கேப் இன்ட்டு மைனஸ் ஐ ஏ பி கே கேப். இதனுடைய பெருக்கு தொகை ஈக்குவல் டு ஆஃப் ஐ ஸ்மால் ஏ ஸ்மால் பி கேபிட்டல் பி சைன் தீட்டா இன்ட்டு ஜே கேப். எனவே நிகர திருப்பு விசை ஈக்குவல் டு ஐ ஸ்மால் ஏ ஸ்மால் பி கேபிட்டல் பி சைன் தீட்டா இன்ட்டு ஜே கேப்.
நிகர திருப்பு விசை நேர்குறி y அச்சின் திசையில் செயல்படுவதை இங்கு நாம் கவனிக்கலாம் மின்னோட்டத்தினுடைய திசை p q r s என்று உள்ள பொழுது செயல்படக்கூடிய திருப்பு விசை கடிகார முள் சுற்று திசையிலும் மின்னோட்டத்தினுடைய திசை கம்பி சுருளில் எதிர் திசையில் இருக்கும் பொழுது அதாவது p s r q p என்று இருந்தால் திருப்பு விசை கடிகார முள் சுற்றும் திசைக்கு எதிர் திசையில் இருக்கும் சிறப்பு நேர்வுகள் முதல் சிறப்பு நேர்வு தீட்டாவின் மதிப்பு 90 டிகிரியாக இருக்கும் பொழுது மின்னோட்ட சுற்றின் மீது செயல்படும் திருப்பு விசை பெருமமாக இருக்கும் அதாவது நிகர திருப்பு விசை ஈக்குவல் டு ஸ்மால் a ஸ்மால் b கேபிடல் i கேபிடல் b இன்டு j கேப் இங்கு காந்த திருப்பு திறன் காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக இருக்கும் இரண்டாவது சிறப்பு நிகழ்வு தீட்டா என்பது 0 டிகிரி அல்லது தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரியாக இருக்கும் பொழுது செயல்படக்கூடிய திருப்பு விசை சுழியாக இருக்கும் பாடத்துடைய அடுத்த பகுதி இயங்கு சுருள் கால்வனோமீட்டர் கால்வனோமீட்டர் என்பது என்ன ஒரு மின் சுற்றின் வழியே பாயக்கூடிய மின்னோட்டத்தை கண்டறிய பயன்படக்கூடிய ஒரு கருவி இயங்கு சுருள் கால்வனோமீட்டர் ஆகும் மின்னோட்டத்தை கண்டறிய பயன்படக்கூடிய கருவி ஏற்கனவே நாம் இரண்டாவது அலகிலே மின்னழுத்தமானி மீட்டர் சமண சுற்று போன்ற கருவிகளை பற்றி படிக்கும் பொழுது கால்வனோமீட்டரை பற்றி நாம் அங்கே படித்திருக்கின்றோம் ஒரு மின் சுற்றின் வழியாக செல்லக்கூடிய மின்னோட்டத்தை கண்டறிய பயன்படக்கூடிய கருவி இயங்கு சுருள் கால்வனோமீட்டர் இதனுடைய தத்துவம் என்ன மின்னோட்டம் பாயும் வளையம் ஒன்றை சீரான காந்தப்புலத்தில் வைக்கும்போது அது ஒரு திருப்பு விசையை உணரும் ஏற்கனவே நாம் பார்த்தபடி சீரான காந்தப்புலத்தில் மின்னோட்டம் செல்லக்கூடிய ஒரு கம்பி சுருள் இருக்கும் பொழுது கம்பி சுருள் ஒரு திருப்பு விசையை உணரும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் கால்வனோமீட்டர் ஆனது செயல்படுகிறது இயங்கு சுருள் கால்வனோமீட்டர் பாகங்கள் இங்கே ஒரு செவ்வக வடிவ கம்பி சுருளானது பயன்படுத்தப்படுகிறது இந்த கம்பி சுருளில் மெல்லிய தாமிர கம்பியானது பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த செவ்வக வடிவ கம்பி சுருளுடைய மையத்தில் தேனிரும்பு உள்ளகமானது பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த அமைப்பு முழுவதும் ஒரு லாட வடிவ காந்தத்தினுடைய வடதுருவம் மற்றும் தென்துருவங்களுக்கிடையே தொங்கவிடப்பட்டுள்ளது அதாவது செவ்வக வடிவ கம்பி சுருள் மேல் பக்கத்தில் பாஸ்பர் வெண்கிற இலை என்ற ஒரு மெல்லிய கம்பியினால் தொங்கவிடப்பட்டுள்ளது கம்பி சுருளுடைய கீழ்பகுதியில் பாஸ்பர வெண்கிற இலையினால் செய்யப்பட்ட ஒரு சுருள் வில் பயன்படுத்தப்படுகிறது கம்பி சுருளோட மேல் பகுதியில் ஒரு சிறிய சமதள ஆடி ஒன்று அந்த மெல்லிய இலையில் பொருத்தப்பட்டுள்ளது விளக்கு மற்றும் அளவுகோல் அமைப்பு ஒன்று பயன்படுத்தப்படுகிறது இந்த விளக்கானது சமதள ஆடிக்கு நேர் எதிரே ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இந்த விளக்கு பொருத்தப்பட்டுள்ளது அதற்கு பக்கத்தில் அளவுகோல் ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது இந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய ஒளியானது சமதள ஆடியில் பட்டு எதிரொலித்து அளவுகோலில் விழும்போது நாம் கால்வனோமீட்டருடைய விலகலை கண்டுகொள்ளலாம் அடுத்து இரண்டு திருகுகள் கால்வனோமீட்டர் வழியாக மின்னோட்டத்தை செலுத்துவதற்காக இரண்டு திருகுகள் கம்பி சுருளுடைய மேல் பக்கத்திலும் கீழ்பக்கத்திலும் பொருத்தப்பட்டுள்ளன இதன் வழியாக நாம் மின்னோட்டத்தை கம்பி சுருள் வழியாக செலுத்த முடியும் கால்வனோமீட்டர் வேலை செய்யக்கூடிய முறை கால்வனோமீட்டரில் இருக்கக்கூடிய செவ்வக வடிவ கம்பி சுருளை பி கியூ ஆர்எஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதனுடைய நீளம் எல் எனவும் அகலம் பி எனவும் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது செவ்வக வடிவ கம்பி சுருளுடைய நீளங்கள் பி கியூ மற்றும் ஆர்எஸ் இந்த நீளத்தை எல் என்றும் அகலம் கியூஆர் மற்றும் எஸ்பி இதை பி என்றும் எடுத்துக்கொள்கிறோம் ஐ என்ற மின்னோட்டம் பி கியூ ஆர்எஸ் என்ற கம்பி சுருள் வழியாக பாய்கிறது இங்கே பயன்படுத்தக்கூடிய காந்த துருவங்கள் லாட வடிவ காந்த துருவங்களாக இருப்பதால் இதில் வந்து ஒரு சிறப்பு அம்சமானது இருக்கிறது அதாவது செவ்வக வடிவ கம்பி சுருளின் கியூஆர் மற்றும் எஸ்பி பக்கங்கள் எப்பொழுதும் காந்தப்புலத்திற்கு இணையாக இருக்கும் எனவே இந்த இரண்டு பக்கங்களும் எப்பொழுதும் எந்த ஒரு விசையையும் உணராது ஆனால் பிக்யூ மற்றும் ஆர்எஸ் பக்கங்கள் எப்பொழுதும் காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக இருப்பதால் இந்த இரண்டு பக்கங்களும் விசைகளை உணரும் படத்தில் காட்டியுள்ளபடி பிக்யூஆர்எஸ் என்ற கம்பி சுருளில் ஐ என்ற மின்னோட்டமானது பியிலிருந்து கியூ கியூவிலிருந்து ஆர் ஆரிலிருந்து எஸ்
S இலிருந்து P வழியாக பாய்கிறது. இதில் QR மற்றும் SP பக்கங்களில் எந்த ஒரு விசையும் செயல்படவில்லை. ஆனால் PQ மற்றும் RS என்ற இரண்டு பக்கங்களில் F என்ற விசையானது செயல்படுகிறது. PQ என்ற பக்கத்தில் செயல்படக்கூடிய விசை மேல் நோக்கியும் RS பக்கத்தில் செயல்படக்கூடிய விசை கீழ் நோக்கியும் இருப்பதால் ஒரு நிகர திருப்பு விசையானது உருவாகிறது. இந்த திருப்பு விசையை கீழ்கண்டவாறு நாம் கண்டுபிடிக்கலாம். Tau is equal to small b into capital F equal to small b into BIL equal to small l into small b into BI equal to capital A BI. இங்கு அடைப்புக்குறிக்குள் உள்ள L into B என்பது செவ்வக வடிவ கம்பிச்சுருளின் பரப்பளவை குறிக்கிறது. இந்த பரப்பளவை நாம் கேபிட்டல் ஏ என்று எடுத்துக்கொள்ளலாம். எனவே கம்பிச்சுருளில் ஒரே ஒரு சுற்று மட்டும் இருக்கும் பொழுது உருவாகக்கூடிய திருப்பு விசை டவு ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி இன்டு கேபிட்டல் ஐ. ஒருவேளை கம்பிச்சுருளில் ஒன்றுக்கு மேற்பட்ட சுற்றுக்கள் இருந்தால், அதாவது n சுற்றுக்கள் என்று எடுத்துக்கொண்டால் செயல்படக்கூடிய திருப்பு விசை டவு ஈக்குவல் டு கேபிட்டல் என் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி இன்டு கேபிட்டல் ஐ. இந்த சமன்பாடு கம்பிச்சுருளில் பிக்யூஆர்எஸ் என்ற கம்பிச்சுருளில் செயல்படக்கூடிய நிகர திருப்பு விசையை குறிக்கிறது. இந்த விலகு திருப்பு விசையினால் கம்பிச்சுருள் முறுக்கப்பட்டு கம்பியில் ஒரு மீட்சி திருப்பு விசை உருவாகும். எனவே மீட்சி இரட்டையின் எண் மதிப்பு முறுக்கு கோணம் தீட்டாவிற்கு நேர்த்தகவில் இருக்கும். இங்கு மீட்சி திருப்பு விசை என்று சொல்லும் பொழுது கால்வனோமீட்டரில் இருக்கக்கூடிய செவ்வக வடிவ கம்பிச்சுருள் வழியாக ஒரு குறிப்பிட்ட அளவு மின்னோட்டம் செல்லும் பொழுது அது காந்தப்புலத்தில் உணரக்கூடிய திருப்பு விசையினால் அது தீட்டா என்ற கோணமானது காந்தப்புலத்தில் சுழல்கிறது. அப்படி சுழலும் பொழுது அந்த கம்பிச்சுருள் தொங்கவிடப்பட்ட பாஸ்பர வெண்கல இலையானது சிறிது முறுக்கேறுகிறது. இதை பயன்படுத்தி நாம் முறுக்கு திருப்பு விசையை நாம் கண்டுபிடிக்கலாம். மீச்சு இரட்டையின் எண் மதிப்பு முறுக்கு கோணம் தீட்டாவிற்கு நேர்த்தகவில் இருக்கும். எனவே டவுஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு தீட்டா. இங்கு கே என்பது ஓரளவு முறுக்கத்திற்கான மீச்சு இரட்டை அல்லது சுருள்வெளியின் முறுக்க மாறிலி ஆகும். செவக வடிவ கம்பிச்சுருள் சமநிலையில் உள்ள பொழுது கம்பிச்சுருளில் உருவாகக்கூடிய திருப்பு விசை மற்றும் பாஸ்பர வெண்கலையில் உருவாக்கக்கூடிய மீச்சு இரட்டை இரண்டும் சமமாக இருக்கும். எனவே என் ஏ பிஐ இஸ் ஈக்குவல் டு கே இன்டு தீட்டா. இந்த சமன்பாட்டில் என் ஏ பிஐ என்பது கம்பிச்சுருளில் உருவாகக்கூடிய திருப்பு விசை, கே இன்டு தீட்டா என்பது பாஸ்பர வெண்கல இலையில் உருவாகக்கூடிய மீச்சு திருப்பு இரட்டை. எனவே ஐ இஸ் ஈக்குவல் டு கே பை என் ஏபி இன்டு தீட்டா என்று எழுதலாம். அல்லது ஐ இஸ் ஈக்குவல் டு ஜி இன்டு தீட்டா. இங்கு ஜி என்பது கே பை என் ஏபி என்பதை குறிக்கிறது. இங்கு ஜி என்பது கால்வனோமீட்டர் மாறிலி அல்லது கால்வனோமீட்டர் மின்னோட்ட சுருக்க கூற்றன் என்று அழைக்கப்படுகிறது. கால்வனோமீட்டரை பயன்படுத்தும் போது நாம் சில வரையறைகளை தெரிந்திருக்க வேண்டும். கால்வனோமீட்டரின் தகுதி ஒப்பயன். கால்வனோமீட்டர் அளவுகோலின் ஒரு பிரிவிற்கான விலகலை ஏற்படுத்தும் மின்னோட்டத்தின் அளவே கால்வனோமீட்டரின் தகுதி ஒப்பயன் என வரையறுக்கப்படும். அதாவது கால்வனோமீட்டர் வழியாக ஒரு குறிப்பிட்ட அளவு மின்னோட்டமானது செல்லும் பொழுது ஒரு பிரிவிற்கான விலகல், கால்வனோமீட்டர் அளவுகோலில் ஒரு பிரிவிற்கான விலகலை ஏற்படுத்தக்கூடிய மின்னோட்டம், அந்த மின்னோட்டத்தோட அளவு தான் கால்வனோமீட்டரின் தகுதி ஒப்பயன் என வரையறுக்கப்படுகிறது. அடுத்ததாக கால்வனோமீட்டரின் உணர்திறன். ஒரு கால்வனோமீட்டர் வழியே செலுத்தப்படும் மிக குறைந்த மின்னோட்டத்திற்கு அல்லது அதன் முனைகளுக்கிடையே அளிக்கப்படும் மிக குறைந்த மின்னழுத்த வேறுபாட்டிற்கு மிக அதிகளவு விளக்கத்தை ஏற்படுத்தினால் அந்த கால்வனோமீட்டரை உணர்திறன் வாய்ந்தது என கூறலாம். அதாவது ஒரு கால்வனோமீட்டர் வழியாக ஒரு குறிப்பிட்ட அளவு மின்னோட்டம் அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவு மின்னழுத்த வேறுபாட்டை செலுத்தும் பொழுது கால்வனோமீட்டர் விலகலை ஏற்படுத்துகிறது. அந்த விலகலுடைய மதிப்பு குறைந்த மின்னோட்டத்திற்கு அதிக விலகல் அல்லது குறைந்த மின்னழுத்த வேறுபாட்டிற்கு அதிக விலகல், அப்படி இருக்கும் பொழுது அந்த கால்வனோமீட்டர் உணர்திறன் அதிகம் என்று நாம் கூறலாம். இப்போ முதலில் பார்க்க இருப்பது மின்னோட்ட உணர்திறன். கால்வனோமீட்டர் வழியே பாயும் ஓரளவு மின்னோட்டத்திற்கு ஏற்படும் விலகலே அதன் மின்னோட்ட உணர்திறன் எனப்படும்.
ஓரலகு மின்னோட்டம் என்று சொல்லும் பொழுது ஒரு மில்லி ஆம்பியர் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு மில்லி ஆம்பியர் மின்னோட்டம் செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய விலகல் கால்னாமீட்டரோட மின்னோட்ட உணர்திறன் என்று அழைக்கப்படும் இதை IS என்று குறிப்பிடுகிறோம் IS equal to theta by I equal to NAB by K எனவே IS equal to 1 by G கால்னாமீட்டரின் மின்னோட்ட உணர்திறனை பின்வரும் வழிமுறைகளில் அதிகரிக்கலாம் இப்பொழுது மின்னோட்ட உணர்திறன் IS உடைய மதிப்பை எவ்வாறு அதிகரிப்பது இதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய சமன்பாடு IS equal to NAB by K முதலில் N மதிப்பை அதிகரிக்கலாம் அதாவது சுற்றுகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் இரண்டாவது காந்தப்புலத்தினுடைய மதிப்பை அதிகரிக்கலாம் மூன்றாவதாக A மதிப்பை அதிகரிக்கலாம் அதாவது கம்பிச்சுருளின் பரப்பளவை அதிகரிக்கலாம் அவ்வாறு செய்யும் பொழுது மின்னோட்ட உணர்திறன் அதிகரிக்கிறது நான்காவதாக கம்பிச்சுருளின் ஓரலகு முறுக்கத்திற்கான இரட்டையை குறைப்பதன் மூலம் அதாவது கே மதிப்பை குறைப்பதன் மூலம் மின்னோட்ட உணர்திறனை அதிகரிக்கலாம் மின்னழுத்த வேறுபாட்டு உணர்திறன் கால்னாமீட்டரின் முனைகளுக்கிடையே அளிக்கப்படும் ஓரலகு மின்னழுத்த வேறுபாட்டிற்கான விலகலே அதன் மின்னழுத்த வேறுபாட்டு உணர்திறன் எனப்படும் எனவே VS equal to theta by V ஓரலகு மின்னழுத்த வேறுபாட்டுக்கான விலகல் So VS equal to theta by I into RG equal to NAB by K into RG. இங்கு நாம் ஓம் விதியை பயன்படுத்துகிறோம். எனவே VS equal to 1 by G into RG equal to IS by RG. இங்கு RG என்பது கால்னாமீட்டரின் மின் தடையாகும். கால்னாமீட்டரை அம்மீட்டராகவோ அல்லது வோல்ட்மீட்டராகவோ மாற்றி பயன்படுத்தலாம் எவ்வாறு கால்னாமீட்டரை அம்மீட்டராக மாற்றுவது முதலில் அம்மீட்டர் என்றால் என்ன மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் கருவியே அம்மீட்டர் ஆகும் அம்மீட்டரை மின் சுற்றில் பயன்படுத்தும் போது அது மிக குறைந்த மின்தடையை கொடுப்பதால் மின் சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டத்தை எந்த வகையிலும் அது பாதிக்காது எனவே அம்மீட்டரை ஒரு மின் சுற்றில் தொடர் இணைப்பில் இணைக்க வேண்டும் ஒரு கால்னாமீட்டரை எவ்வாறு அம்மீட்டராக மாற்றுவது ஒரு கால்னாமீட்டரை அம்மீட்டராக மாற்ற அந்த கால்னாமீட்டருடன் குறைந்த மின்தடை ஒன்றை பக்க இணைப்பில் இணைக்க வேண்டும் இங்கே உள்ள படத்தில் கால்னாமீட்டர் எவ்வாறு அம்மீட்டராக மாற்றப்பட்டுள்ளது என்பது காட்டப்பட்டுள்ளது ஜி என்பது கால்னாமீட்டர் இந்த கால்னாமீட்டருடன் எஸ் என்ற ஒரு குறைந்த மின்தடை பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது இந்த பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ள குறைந்த மின்தடைக்கு இணைத்தட மின்தடை என்று பெயர் இப்பொழுது இந்த படத்தில் மஞ்சள் நிற கட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி முழுவதும் அம்மீட்டர் ஆகும் இங்கே ஜி என்ற கால்னாமீட்டருடன் எஸ் என்ற குறைந்த மின்தடை பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது எனவே அளவுகோலில் அளவுகள் அம்மீட்டரில் குறிக்கப்பட்டு இருக்கும் மின் சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டத்தை ஐ என்று எடுத்துக்கொண்டால் இந்த மின்னோட்டமானது ஒரு அம்மீட்டர் வழியாக பாயும் பொழுது இரண்டு மின்னோட்டங்களாக பிரிகிறது ஐ என்ற மின்னோட்டமானது ஐஜி என்ற மின்னோட்டம் கால்னாமீட்டர் வழியாகவும் ஐ மைனஸ் ஐஜி என்ற மின்னோட்டம் எஸ் என்ற மின்தடை வழியாகவும் செல்கிறது எனவே கால்னாமீட்டர் குறுக்கே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடும் இணைத்தடத்தின் குறுக்கே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடும் சமமாக உள்ளதால் கால்னாமீட்டரும் இணைத்தடமும் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எனவே வி கால்னாமீட்டர் ஈக்குவல் டு வி இணைத்தடம் ஐஜி இன்டு ஆர்ஜி ஈக்குவல் டு I minus IG into S, அல்லது S is equal to IG by I minus IG into RG, அல்லது IG equal to S by S plus RG into I, எனவே IG நேர் விகிதம் I, எனவே கால்னாமீட்டரில் ஏற்படும் விளக்கம் அதன் வழியே பாயும் மின்னோட்டத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும் கால்னாமீட்டரில் ஏற்படக்கூடிய விளக்கம் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 by G into IG, எனவே தீட்டா நேர் விகிதம் ஐஜி அல்லது தீட்டா நேர் விகிதம் ஐ எனவே கால்னாமீட்டர் ஏற்படும் விளக்கம் மின் சுற்றின் வழியே பாயும் மின்னோட்டத்தை அளக்கும் கருவியாக பயன்படுகிறது கால்னாமீட்டருடைய மின்தடை இங்கே கால்னாமீட்டரும் மிக குறைந்த மின்தடையும் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளதால் இவை இரண்டினுடைய நிகர மின்தடை இங்கே பக்க இணைப்பை நாம் பயன்படுத்துகிறோம் எனவே 1 by R நிகர மின்தடை ஈக்குவல் டு 1 பை ஆர்ஜி பிளஸ் 1 பை எஸ் எனவே ஆர் நிகர மின்தடை ஈக்குவல் டு ஆர்ஜி எஸ் பை ஆர்ஜி பிளஸ் எஸ் ஈக்குவல் டு ஆர்ஏ ஆர்ஏ என்பது அம்மீட்டருடைய மின்தடையை குறிக்கும்
ஒரு நல்லியல்பு அம்மீட்டருக்கு மின்தொடையினுடைய மதிப்பு சுழியாக இருக்க வேண்டும். ஆனால் நடைமுறையில் எந்த ஒரு அம்மீட்டருக்கும் மின்தடை சுழியாக இருக்காது, சுழியை விட சற்று அதிகமாக இருக்கும். எனவே அம்மீட்டர் காற்று மின்னோட்டத்தின் அளவு மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை விட சற்று குறைவாகவே இருக்கும். ஐ நல்லியல்பு என்பது நல்லியல்பு அம்மீட்டர் அளக்கும் மின்னோட்டம் எனவும், ஐ இயல்பு என்பது அம்மீட்டர் அளக்கும் மின்சுற்றில் பாயும் மின்னோட்டம் எனவும் கொண்டால், டெல்டா ஐ பை ஐ இன்டூ 100% ஈக்குவல் டு ஐ நல்லியல்பு மைனஸ் ஐ இயல்பு பை ஐ நல்லியல்பு இன்டூ 100%. ஒரு அம்மீட்டரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான குறிப்புகள். 1. அம்மீட்டர் குறைந்த மின்தடை கொண்ட ஒரு கருவியாகும். எனவே இதை எப்பொழுதும் மின்சுற்றில் தொடராகவே இணைக்க வேண்டும். ஸோ அம்மீட்டரை வந்து ஒரு மின்சுற்றில் பயன்படுத்தும் போது அது தொடர் இணைப்பில் இணைக்க வேண்டும். 2. ஒரு நல்லியல்பு அம்மீட்டர் சுழி மின்தடையை பெற்றிருக்கும். 3. அம்மீட்டரின் நெடுக்கத்தை n மடங்கு அதிகரிக்க பக்க இணைப்பில் இணைக்க வேண்டிய இணைத்தட மின்தடையின் மதிப்பு S = RG/N-1. கால்வனா மீட்டரை வோல்ட் மீட்டராக மாற்றுதல். வோல்ட் மீட்டர் என்றால் என்ன? மின்சுற்றில் ஏதேனும் இரண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டை அளவீடு செய்ய பயன்படும் கருவியே வோல்ட் மீட்டர் ஆகும். ஸோ வோல்ட் மீட்டர் என்பது இரண்டு புள்ளிகளுக்கு, ஒரு மின்சுற்றில் இரண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டை அளக்கக்கூடிய கருவி. இந்த வோல்ட் மீட்டரானது மின்சுற்றிலிருந்து எந்த விதமான மின்னோட்டத்தையும் பெறாது. எனவே வோல்ட் மீட்டரை ஒரு மின்சுற்றில் பயன்படுத்தும் போது பக்க இணைப்பில் இணைக்க வேண்டும். ஒரு வோல்ட் மீட்டர் உயர்ந்த மின்தடையை பெற்றிருக்கும். எனவே மின்சுற்றில் பக்க இணைப்பில் இணைக்கும் பொழுது குறிப்பிடத்தக்க மின்னோட்டம் எதையும் மின்சுற்றிலிருந்து பெறாது. எனவே இது உண்மையான மின்னழுத்த வேறுபாட்டையே காட்டும். கால்வனா மீட்டரை எவ்வாறு வோல்ட் மீட்டராக மாற்றுவது? ஒரு கால்வனா மீட்டரை வோல்ட் மீட்டராக மாற்ற கால்வனா மீட்டருடன் தொடர் இணைப்பாக உயர் மின்தடை ஒன்றை இணைக்க வேண்டும். படத்தில் காட்டியுள்ளபடி G என்பது கால்வனா மீட்டர், RH என்பது உயர் மின்தடை. இவை இரண்டும் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. இவை இரண்டும் சேர்ந்து வோல்ட் மீட்டராக செயல்படும். இப்போ மின்சுற்றில் செய்யக்கூடிய மின்னோட்டம் I என்று எடுத்துக்கொண்டால், அந்த I என்ற மின்னோட்டம் கால்வனா மீட்டர் வழியாகவும் RH என்ற மின்தடை வழியாகவும் செல்லும். இந்த மின்னோட்டத்தை நாம் IG என்று எடுத்துக்கொள்ளலாம். எனவே I = IG. மின்சுற்றின் வழியாக செல்லக்கூடிய மின்னோட்டம் I = IG. I = IG அல்லது IG = மின்னழுத்த வேறுபாடு பை மொத்த மின்தடை. கால்வனா மீட்டரும் உயர் மின்தடையும் தொடராக இணைக்கப்பட்டுள்ளதால் மொத்த மின்தடை அல்லது தொகுப்பின் மின்தடை வோல்ட் மீட்டரின் மின்தடையை கொடுக்கும். எனவே வோல்ட் மீட்டரின் மின்தடை என்பது RV = RG + RHக்கு சமமாகும். எனவே IG = V/RG + RH. எனவே RH = V/IG - RG. இங்கு IG நேர் விகிதம் V என்பதை கவனிக்க வேண்டும். வோல்ட் மீட்டர் பற்றிய நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்புகள். வோல்ட் மீட்டரின் மின்தடை மிக அதிகம் என்பதால் மின்சுற்றில் எந்த பகுதியின் மின்னழுத்த வேறுபாட்டை கண்டறிய வேண்டுமோ அதற்கு பக்க இணைப்பாக வோல்ட் மீட்டரை இணைக்க வேண்டும். ஸோ எந்த ஒரு மின்சுற்றிலும் வோல்ட் மீட்டரை பக்க இணைப்பில் இணைக்க வேண்டும். 2. ஒரு நல்லியல்பு வோல்ட் மீட்டர் முடிவில்லா மின்தடையை பெற்றிருக்க வேண்டும். 3. வோல்ட் மீட்டரின் நெடுக்கத்தை n மடங்கு உயர்த்த கால்வனா மீட்டருடன் தொடர் இணைப்பில் இணைக்க வேண்டிய மின்தடையின் மதிப்பு R = N-1 × RG ஆகும். இப்பொழுது நாம் இயற்பியல் 3வது அலகில் மின்னோட்டம் செல்லக்கூடிய ஒரு கம்பி சுருளின் மீது காந்தப்புலத்தினால் ஏற்படக்கூடிய திருப்பு விசைக்கான சமன்பாட்டையும், அதிலிருந்து ஒரு இயங்கு சுருள் கால்வனா மீட்டர் எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம். கால்வனா மீட்டரை எவ்வாறு அம்மீட்டராக மாற்றி பயன்படுத்தலாம், ஒரு கால்வனா மீட்டரை எவ்வாறு வோல்ட் மீட்டராக மாற்றி பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொண்டோம். அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி,
எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை 685 தொலைபேசி எண் 7824015000